இந்த வீடியோவில் லாம்டா மற்றும் மியூவின் எந்த மதிப்புகளுக்கு இந்த மூன்று நிலைகள் கிடைக்குது அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். முதல்ல மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கை எக்ஸு ஒய் இசட் மூணு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால எண் மதிப்பு மூணுன்னு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏபி எழுதலாம். அந்த ஏபி அணி எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த ஒன்றாவது சமன்பாட்டில் உள்ள இந்த நான்கு எண்களை எடுத்து ஒன்றாவது நிறையாகவும், இந்த நான்கு எண்களை ரெண்டாவது நிறையாகவும், இந்த நான்கு எண்களை மூன்றாவது நிறையாகவும் எடுத்து எழுதணும்னா விரிவுபடுத்தப்பட்ட அணி கிடைக்கும். அதுக்கடுத்ததான் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியை ஏறுபடி வடிவத்துக்கு மாற்றணும். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது நிறையில் ஒன்றாவது உறுப்பு ஒன்றுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே உள்ள ரெண்டை அப்படியே வச்சுக்கிட்டு போட்டோம்னா போதும். அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றுக்கு கீழே உள்ள இந்த இரண்டு எண்களை பூஜ்ஜியமாக மாற்றணும். இந்த பூஜ்ஜியமாக மாற்றுறதுக்கு நாம் செய்ய போகிற உருமாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, அடுத்த சமான அணியில் ஒன்றாவது நிறைய அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூவுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, டூ ஆர் டூ டூ ஆர் டூ அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆர் டூவில் உள்ள அனைத்து எண்களையும் ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதுகிறோம். அதே போல் ஏழு ஆர் ஒன் இந்த ஒன்றாவது நிறையில் உள்ள அனைத்து எண்களையும் ஏழால் பெருக்கி எழுதி இதை கழிக்கும் பொழுது குறியை மாற்றணும். குறியை மாற்றிட்டு வரக்கூடிய புதிய எண்களை எடுத்து நம்ம இந்த சமான அணியில் புதிய ஆர் டூவாக எடுத்து எழுதிக்கலாம். அதே போல் ஆர் த்ரீல என்னென்ன உருமாற்றம் செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுலேருந்து ரெண்டை கழிச்சா போதும் அப்படின்ற காரணத்தினால ஆர் டூ அதாவது ஆர் த்ரீல உள்ள அனைத்து எண்களையும் எடுத்து எழுதி ஆர் ஒன்ல உள்ள அனைத்து எண்களையும் கீழே எழுதி கழித்தோம்னா போதும். கழிக்கும்போது குறியை மாற்றிட்டு கழிக்கணும். கிடைக்கக்கூடிய இந்த புதிய எண்களை எடுத்து இந்த புதிய ஆர் த்ரீயாக எடுத்து எழுதிக்கிறோம். அப்போது ஆர் த்ரீயாக எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நமக்கு இந்த ரெண்டாவது ஸ்டெப்லேயே ஏறுபடி வடிவத்திற்கு வந்துடுச்சு. அதாவது ரெண்டாவது நிறையில் ஒரு பூஜ்ஜியமும் மூன்றாவது நிறையில் ரெண்டு பூஜ்ஜியங்களும் வந்துடுச்சு. ஏறுபடி வடிவத்தில் தான் இருக்குது இந்த கடைசி சமானாணி. இப்போ ஒவ்வொரு நிலைகளாக நம்ம வந்து பார்க்கலாம். அதில் நம்ம முதல் நிலை ஒன்றாவது நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ தீர்வே கிடைக்காது அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா லாம்டாவுக்கு என்ன மதிப்பு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா அஞ்சுன்னு கொடுக்கலாம். லாம்டாவுக்கு அஞ்சுன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா, அஞ்சு மைனஸ் அஞ்சு இந்த ஒரு உறுப்பு ஜீரோ ஆகிடும். அப்போ ஏவில் மட்டும் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூ வந்து ஒன்பதுன்னு கொடுக்க தேவையில்லை. மியூ வந்து நாட் ஈக்குவல் டு ஒன்பது அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த சமான அணியின் சமான அணியில் லாம்டாவுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல அஞ்சுன்னு போடுறோம். அஞ்சுன்னு போடும்போது அஞ்சு மைனஸ் அஞ்சு ஜீரோ ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஏ என்ற அணியில் இரண்டு பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏ ரெண்டு, மற்றும் ஏபி அணியில் மூன்று பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏபி மூணு அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு தெரிஞ்ச அந்த தேற்றத்தின் படி பார்த்திங்கன்னா, நமக்கு மூன்றாவது விதி ஒத்து வர்றதுனால தொகுப்பானது ஒருங்கமை வற்றது மற்றும் தொகுப்புக்கு தீர்வு கிடையாது அப்படின்ற முடிவை வந்து எழுதிக்கலாம். அடுத்ததாக ரெண்டாவது நிலையில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நிலையில் நிலை ரெண்டில் லாம்டா நாட் ஈக்குவல் டு அஞ்சு, லாம்டாவுக்கு அஞ்சுன்னு போட தேவையில்லை. அதற்கு மாறாக மியூ ஈக்குவல் டு ஒன்பது அப்படின்னு எடுத்து இந்த ஏபி அணியில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த மியூவை எடுத்துட்டு மியூவுக்கு பதிலாக இந்த இடத்துல ஒன்பதுன்னு போட்டால் ஒன்பது மைனஸ் ஒன்பது ஜீரோவாக மாறி போயிடுது. இப்போ ஏ என்ற அணியில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியமற்ற நிறைகள் மூன்று இருக்குது, ரோ ஆஃப் ஏ மூணு. அதே போல் ஏபி அணியில் மூன்று பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏபி மூணு. எனவே இப்போ நமக்கு தெரிந்த அந்த விதிகளின் அடிப்படையில் நமக்கு எந்த விதி இதில் ஒத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றாவது விதி ஒத்து வருது. ரெண்டு அணிகளின் தரமும் மூணு, மற்றும் மூன்று ஆனது எண் மதிப்புக்கு சமமாக இருக்குது. எனவே தொகுப்பு ஒருங்கமை உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு அப்படின்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் ரஃப் ஒர்க்காக போட்டால் போதும், நம்ம வந்து ஆன்சரில் எழுத தேவையில்லை அப்படின்றதுனால எடுத்துட்டு அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது நிலை லாம்டா ஈக்குவல் டு அஞ்சு மியூ ஈக்குவல் டு ஒன்பது, ரெண்டுத்துக்குமே மதிப்பை போட்டு இங்கே சுருக்கி பார்க்கலாம். அப்போ லாம்டாவை எடுத்துகிட்டு அஞ்சுன்னும் இந்த இடத்துல மியூ எடுத்துகிட்டு ஒன்பதுன்னு போடுறோம். தற்போர் ஏபியின் மதிப்பு எல்லாமே பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஏ என்ற அணியில் இரண்டு பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கிறதுனால ரோ ஆஃப் ஏ ரெண்டு, அதே போல் ஏபியில் இரண்டு பூஜ்ஜியமற்ற நிறைகள் இருக்கிறதுனால ரெண்டு. இப்போ அந்த விதியை பயன்படுத்தி எந்த விதி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ரெண்டாவது விதியை பயன்படுத்தும்போது தொகுப்பானது ஒருங்கமை உடையது மற்றும் எண்ணற்ற தீர்வுகள் உண்டு என்பதை நம்ம ஆன்சராக எழுதலாம். இந்த ரஃப் ஒர்க்கு எழுத தேவையில்லை. தேர்ஃபோர் இதே போல் இந்த கணக்குக்கான விடையை எளிமையான முறையில் சீக்கிரமாக தீர்வுக்கான வாழ்த்துக்கள்.